திருமலைவாசா ஸ்ரீ வெங்கடேசா ஸ்ரீஹரி கோவிந்தா கோவிந்தா ஏழுமலைவாசா எழியோரின் நேசா சப்தகிரிவாசா கோவிந்தா கோவிந்தா வேதம் போற்றும் வெற்றிகள் வழங்கும் பாதம் பணிந்தும் பக்த வத்சல ஏழுமலையானே எங்கும் நிலவும் காக்கும் குடையே கருணை கடலே வைணவத்தரசே வையகம் காக்கும் கை தொழுவோமே கடை கண் பாராய் பன்னிரு ஆழ்வார் பாடிய பொருளே உன்னருளாலே உலகம் உய்யும் திருமலைநாதா திருவருள் புரிவாய் திருவடி பணிந்தோம் திருவுளம் மகிழ்வாய் திருப்பதி வாசா தீவினை களைவாய் விருப்பங்கள் யாவும் நிறைவேற்றிடுவாய் நின்றருள் செய்யும் நிழலாய் தொடரும் வந்தவர்க்கெல்லாம் வளம் தரும் அரசே கீழ்திசை நோக்கி கீர்த்திகள் வழங்கும் வாழ்கிற வரையில் வணங்கிடுவோமே திருச்சானூரில் தாயார் அருளை அடியார் பெறுவார் மகமகிழ்வாரே பத்மாவதியை மணந்திடத்தானே வந்தா இங்கே வரலார் அறிவோ சேஷாச்சலனே சேவிப்போமே கருடாச்சலனே கவலைகள் தீர்ப்பாய் கோவிந்தராஜா கோமள வரதா
மறந்தாமன்னியே வழித்துணையாக வருபவன் நீயே அழிவில்லாத அருளின் கடலே பழிகளை நீக்கும் வசித்தவர் புதவும் விழித்திறப்பாயே வினைகளை களைய மங்களம் பொங்கும் மலர் முகத்தோனே சங்கடம் தீர்க்கும் சப்தகிரியானே நீயே எங்களின் குறையை கேட்பவன் நீயே கருடவாகனா கருணாமூர்த்தி அருளின் வடிவே அடிபணிந்தோமே தாயாருடனே ஊஞ்சலில் அமர்ந்து நீயாடும் காட்சி நெஞ்சுக்கு அமைதி ஒன்பது நாளும் நின் திருத்தலத்தில் பிரம்மோற்சவந்தான் சிறப்புடன் நடக்கும் கொடியினை ஏற்றி முதல் நாள் தொடக்கம் படியவர்க்கெல்லாம் அருள் புரிவாயே ஆதிசேஷ வாகனம் ஏறி இரண்டாம் நாளில் வலம் வருவாயே அமர்ந்து தரிசனம் தருவாய் தாமோதரனே விருட்ச வாகனம் நீயும் ஏறி நாளில் அருச்சொறிவாயே ஐந்தாம் நாளில் கருட வாகனம் நீதேறி வந்து
மேதினி காப்பாய் மீது நீ வலம் வந்து தரிசனம் தருவாய் ஏழாம் நாளில் சந்திர வாகனம் நீயும் கொண்டு எங்களை காப்பாய் அமர்ந்து வலம் வருவாயே ஒன்பதாம் நாளில் அதிகாலை வேளையில் புஷ்கரணி நதியில் நீராடுவாயே நன்னீராட்டு முடிந்த பின்னாலே அடியார் குளிப்பார் ஒன்பதாம் மாலை கொடியினை இறக்கி பிரம்மோற்சவத்தை முடித்திடுவோமே திருமலை எங்கும் திருவிழா கோலம் மாவிலை தோரணம் மங்கள ஓசை பிரம்மோற்சவத்தில் ஐந்தாம் நாளில் மோகினி வடிவில் நீ வருவாயே திருவிழா முடியும் திருநாள் அன்று புஷ்பங்களாலே அஞ்சலி உனக்கு கோடி அடியவர் உன்னை ஓடோடி வந்து பதம் பணிவாரே எண்ணியதெல்லாம் எளிதாய் கிடைக்க புண்ணிய நீயே புரிவாய் அருளே கண்ணிமை போலே அடியவர் தம்மை
காப்பவனியே கலியுகநாதா புருஷோத்தமனே வானோர் வணங்கும் வடிவுடையோனே தேனாயினிக்கும் திருநாமத்தோனே ஏனோ மௌனம் எதிர்வருவாயே பொன்னாபரணம் அணிந்தவன் நீயே மண்ணாள வந்த மாணவன் நீயே மாலை அணிந்தவன் நீயே வளமுடன் வாழ்வை வகுத்திடுவாயே ஸ்ரீரங்கநாதா பாம்பளை மீது சயனித்திருப்பாய் நிர்மலன் நீயே திருக்கரம்பனூரில் திருவருள் புரிவாய் வருமடியார்க்கு வரம் தருவோனே காட்சனாய் அருள்பவன் நீயே ஆனந்த வடிவே அன்பில் தலத்தில் அழகிய நம்பியாய் கண்ணெதிர் நின்று காட்சி தருவோனே பேர் நகரில் அப்ப குடத்தான் எனும் பெயர் கொண்டு எமக்கருங்கோனே திருக்கண்டியூரில் கமலநாதனாய்
தெய்வம் நீயே அருளும் எங்கள் ஆண்டவன் நீயே கபிஸ்தலம் தன்னில் கஜேந்திரநாதனாய் அபயம் தந்து ஆதரிப்பவனே ஆதனூரில் படிளப்போனாய் அருள்மிகு காட்சி தருபவன் நீயே கும்பகோணத்தில் சாரங்க பாணியாய் நம்பிடுவோர்க்கு நலமளிப்பவனே திருவிண்ணகரில் ஒப்பிலியப்பனாய் வருவோர் கருணும் வள்ளலும் நீயே நம்பியின் பேரால் அருள்மழை பொழியும் அற்புதம் நீயே திருக்கண்ணமங்கை திவ்ய தேசத்தில் பக்தவத்சலன் என்னும் பெயர் கொண்டாய் நீலமேகமாய் அருள் புரிவாயே அருந்தவ பலனே கண்ணங்குடியில் சியாமள வரதா எண்ணம் பலிக்க என்றும் அருள்வாய் திருநாகை தலத்தில் சௌந்தர ராஜனாய் திருவருள் செய்யும் திருவடி சரணம் அருள்மா கடலே நறுமலருடனே
மயிலாடுதுறையில் பரிமள ரங்கா தயவுடன் எம்மை தாங்கிடுவோனே கிருஷ்ணா கருணாகரனே கழலடி தருவாய் சீர்காழிதன்னில் திருவிக்கிரமனாய் போர்க்கெல்லாம் பலன் தருபவனே தெற்றியம்பலத்தில் செங்கண் மாலாய் அற்புதம் நிகழ்த்தும் அருளின் வடிவே கோபாலனாக நீ காட்சி தருவாய் நின்னடி பணிந்தோ திருக்கச்சியூரில் அத்தியூரானாய் அருள் பாலிக்கும் அன்பின் குருவே கேசவா பெருமாள் நீயே ஆதரவளிக்கும் அழகிய வடிவே திருநீரகத்தில் ஜெகதீஸ்வரனாய் அருளை வாரி வழங்கிடுவாயே காரகம் தன்னில் கருணாகரனாய் பேரருள் சிந்தும் பெரியவன் நீயே வீரராகவனாய் அருளும் எங்கள் ஆரவாமுதே பல்லிக்கேணியில் அருளும் இறைவா வேங்கட கிருஷ்ணன் உன் திருநாமம் சோழிங்கபுரத்தில் யோக நரசிம்மா வாழிய வாழி நின் புகழ் வாழி
கிருபாகரனாய் நித்தம் அருளும் நெடியோ நீயே ஸ்ரீமூர்த்தியாக பக்தர் கருளும் மறந்தாவன் நீயே கோகுலம் தன்னில் மோகன கிருஷ்ணா ஆவது எல்லாம் உன் செயல்தானே மதுரா நகரில் கிருஷ்ணன் நீயே இதமாய் எங்களை காப்பவன் நீயே கல்யாணராமா தூயவர் நெஞ்சில் இருப்பவன் நீயே அகோபிலத்திலே நரசிம்மனாக எல்லோர்க்கும் அருளை தருபவன் நீயே மாமலையில் தெய்வநாயகா கணவரும் பேர்க்கு கனிந்தரும் வாயே திருக்கோளூரில் வைத்தமாநிதியே நெருக்கிடும் துயரை நொடியினில் களைவாய் தென் திருப்பேரையில் நெடுங்குழை காதலாய் அன்பரை காக்கும் மறுமருந்தானாய் வடபத்ர சாயி எனும் பெயர் கொண்டாய் திருக்கூடலூரில் கூடல் அழகராய் அருளை கொடுக்கும் அருமறை பொருளே மோகூர் தன்னில் காலமேகமாய் நீ அருள் செய்வாய் நித்தம்தானே திருப்புல் அணியில்
ஆதி ஜெகநாதா பொறுப்புடன் வாழ புரிவாய் அருளே ஆழ்வார் போற்றும் ஆதிமூலனே என் குணசீலா ஏழை பங்காளா நந்தகோபாலா நவநீத கண்ணா வெண்ணையை விரும்பும் வெண்மனத்தோனே கஸ்தூரி திலகா கார்முகில் வண்ணா பக்தியில் உன்னை பணிந்திட வந்தோ வேணுகோபாலா விஜய ராகவா விண்ணழந்தோனே அலமேலும் மங்கை அன்பினை பெற்ற நலம் கோடி நல்கும் நாராயணனே ஆண்டாள் நெஞ்சில் அமர்ந்தவன் நீயே வேண்டிடும் அடியார் வினை தீர்ப்பவனே கடல் உறையும் பஞ்சாப கேசா போற்றிடுவோமே பொன்னடியானே காற்றாய் வந்து காப்பாய் எம்மை காற்றா துயரை ஆற்றிடுவாயே செல்வம் கொடுக்கும் சிக்கல் தீர்க்கும் வல்வினை போக்கும் வணங்கிடுவோமே தின
சரி கணக்கை கேட்டவன் நீயே உனக்கதை உரைக்க உளமகிழ்வோமே அர்ச்சனை செய்தோ எள்ளு பொடியும் வெள்ளம் வெண்ணெய் உனக்கெதிர் வைத்து நிவேதனம் செய்தோ ஒவ்வொரு நாளின் சிறப்பினை சொல்ல பஞ்சாங்க விவரம் படித்திடுவோமே முறையாய் உனக்கு சமர்ப்பிப்போமே குபேரன் தந்த கல்யாண கடனில் அடைந்தது போக அனைத்தும் உனக்கே உன்னிடம் வருவோம் நேர்த்திக் கடனை நிறைவேற்றிடுவோம் பார்த்தனுக்காக தேரினை இழுத்தாய் கேட்டதை தருவாய் கீதை நாயகா Oh my
பல கண்ணா கோவிந்த ராஜா குவலயம் வாழ நீ அருள்வாயே தாமரை கண்ணா தாமோதரனே தாமதமின்றி உதவிடுவாயே வாமன ரூபம் எடுத்தவன் நீயே வணங்கிட வந்தோம் உன் திருவடியே சேமமுறவே செய்திடுவாயே சேயனையம்மை காத்திடுவாயே பாம்படை மீது படுத்தவன் நீயே பார்க்கடல் வாசம் செய்பவன் நீயே அவ்விடம் வந்த நாரத முனியோ உங்களின் யாக பலனை எல்லாம் யாருக்கு அளிக்க தீர்மானம் செய்தீர் என்றொரு கேள்வி கேட்டிடலானார் எல்லாம் முனிவரும் திகைப்புடன் பார்த்தார் என்ன பதிலை சொல்வது என்று நாரத முனியே நல்ல பதிலை முனிவர்கள் ஏற்றிட உரைத்திடலானார் தருமரின் ஆட்சி முடிந்ததினாலே தவறுகள் இங்கே பெருகிடலாச்சே கலியுகம் வந்து பிறந்ததினாலே கண்ணெதிர் துன்பம் நடக்குது இங்கே பொறுமையும் சகிப்பும் போனதினாலே புவியோர்க்கெல்லாம் இடர் வரலாச்சே உலகினை திருத்தும் உத்தமர் யாரோ அவரை நீங்கள் அறிந்திட வேண்டும் யாகத்தின் பலனை அவரிடம் தருக என்றுழைத்தாரே நாரத பெருமான் இதுவரை நடந்த யாகத்தின் பலனை சிவனுடன் விஷ்ணு பிரம்மாவுக்கே சமர்ப்பணம் செய்து வந்தனர் ரிஷிகள் இம்முறை அப்படி செய்திடும் முன்னே நாரதர் வந்து தடுத்தே விட்டார் மூர்த்திகள் மூவரில் யாருக்கு நல்ல கீர்த்தியும் தகுதியும் உண்டென கண்டு யாக பலனை தந்திடுமாறு அறிவுரை சொல்லி அகன்றே சென்றார் ரிஷிகளின் நெஞ்சை குழம்பிட வைத்தார் கலந்து மூர்த்தியில் சிறந்தவர் யார் என்று அறிய திருகு முனிவரை தேர்ந்தெடுத்தனரே அவரும் சம்மதம் என்றுரைத்தாரே பிரம்மலோகம் முதல்
முதலில் சென்றார் பிரம்மனும் அங்கே ரதியுடன் லீலை புரிவது கண்டு மாமுனி கோபம் கொண்டதினாலே சாபம் உரைத்தார் யாகத்தின் பலனை பெற்றிடும் தகுதி முந்தனுக்கில்லை என்றுரைத்தாரே நான்கு முகமும் எட்டு விழியும் கொண்டவராக நீ இருந்தாலும் வந்தவர் தம்மை மதிக்கும் பண்பு உன்னிடம் இல்லை அதனால் உனக்கு மண்ணுலகெங்கும் ஆலயம் இன்றி போகக்கடவாய் என்று சபித்தார் அயனும் சிந்தை கலங்கிடலானான் அடியேன் பிழையை பொறுப்பீர் என்றான் ஒரு நொடி கூட அங்கிருக்காமல் இருகு முனியும் புறப்பட்டாரே ஈசனை காண கைலாயலோகம் கண்ணிமை பொழுதில் முனிவரும் சென்றார் சிவனுடன் சக்தி இருவரும் ஒன்றாய் ஆனந்த தாண்டவம் ஆடிடலானார் தன்னை மதிக்கவில்லை என்று மாமுனி பிருகு கடுஞ்சினம் கொண்டார் ஈசனே உனக்கு உலகினில் இனிமேல் உருவம் இன்றி வழிபாடு நடக்கும் என்று சபித்து கோபம் தணிந்தார் இதயம் நோக அவர் அகன்றாரே மூன்றாவதாக வைகுண்டம் வந்தார் ஸ்ரீதேவியோடு நாராயணனும் சிரித்து பேசி கொண்டிருந்தாரே இதனால் முனிவர் சினமடைந்தாரே தன்னை மதிக்க மறந்தது சரியா என்றே சொல்லி திருமால் மார்பில் எட்டி உதைத்தார் பிருகுமுனியே ஏனோ அறிவை இழந்தே போனார் பார்க்கடல் வாசன் முனிவரின் காலை பற்றிடலானார் பணிவிடை செய்தார் பவளம் அணிகளம் பூண்ட எந்த நின் மார்பில் உதைத்ததனாலே மெத்தென்பிருக்கும் உங்களின் பாதம் வலித்ததுவோ என்று வைகுண்டவாசம் வாஞ்சையுடனே கேட்டு பணிந்தான் வருத்தம் சொல்லி ஆறுதல் தந்தான் காத்திடும் கடவுள் கனிவினை காட்ட கலங்கிடலானார் பிருகுமுனியே
யாக பலனை பெற்றிட நீயே தகுதியான தெய்வம் என்றார். புருஷோத்தமனின் செய்கையினாலே பொறுமை தன்னை இழந்தாள் லட்சுமி. இனி ஒரு கணமும் உங்கள் நெஞ்சில் இருந்திடமாட்டேன் என்றே சொல்லி வைகுண்டம் விட்டு வெளியேறினாளே. கொல்லாபுரத்தில் தவமேற்கொண்டாள் ஸ்ரீதேவி இல்லா வைகுண்டம் தன்னில் ஸ்ரீஹரி விஷ்ணு வாழ்வதை விட்டு பூலோகம் தேடி வந்திடலானார். திருமலை தன்னை வந்தடைந்தாரே. வராகமூர்த்தியை தரிசனம் செய்து நடந்ததை சொல்லி ஆறுதல் கண்டார். புண்ணிய தலமாம் இவ்விடம் தன்னில் தங்கிட அனுமதி வேண்டும் என்றார். புற்றினில் தங்கி நாராயணனும் கடும் தவம் ஒன்று மேற்கொண்டாரே. பூமிக்கு வந்த ஸ்ரீஹரி விஷ்ணு கடும் பசியுடனே தவம் செய்தாரே. நாரதர் மூலம் இதனை கண்ட பார்வதி தேவி துயருற்றாளே. சிவனும் பசுவுடன் கன்றாய் பார்வதி தேவி இளைச்சி பெண்ணாய். பூதலம் தன்னில் தோன்றிடலானாய். சோழ நாட்டு மன்னரை கண்டு இளைச்சி உருவில் இருக்கும் சக்தி பசுவையும் கன்றையும் வாங்கிடச் சொல்லி பரிவுடன் கேட்டு பணிந்தே நின்றாள். அன்றைய நாளில் திருமலை பகுதி காடாய் மேடாய் தந்தது காட்சி. மண்ணுடன் மரங்கள் நின்றது சாட்சி. ஆவினமெல்லாம் ஒவ்வொரு நாளும் மேய்வதற்காக கூடிடும் அங்கே. பசுவுடன் கன்றாய் உருவினில் வந்த பிரம்மதேவனும் சிவபெருமானும் திருமால் தங்கிய புற்றினை கண்டு பாலை சுரந்து பசியாற்றினரே. விந்தை மிகுந்த இச்சையில் கண்டு இடையன் ஒருவன் அரசனிடம் சொன்னான். மறுநாள் மன்னன் மறைவாய் நின்று புற்றினில் பாலும் சொறிவதை கண்டார்.
இடையன் தனது கோடாரியாலே புற்றின் மீது வீசிய வேளை திருமால் தோன்றி காட்சி கொடுத்தார். கோடாரி பட்ட காரணத்தாலே மாலவன் தலையில் கசிந்தது ரத்தம். அதனால் இடையன் மயங்கிடலானான். மன்னனும் விஷ்ணுவின் பதம் பணிந்தானே. பேயாக போவேன மாலவன் சொன்னான். சாபத்தை போக்க வழியினை கேட்டு திருமால் பாதம் தொழுதே நின்றார். அடுத்தொரு பிறவி நீ எடுப்பாயே, ஆகாசராஜன் என்றழைப்பாரே. உந்தன் மகளாம் பத்மாவதியே, திருமணம் செய்ய நான் வருவேனே. அப்பொழுதே உந்தன் சாபம் நீங்கும் என்றுரைத்தானே நாராயணனே. இருந்து தோன்றிய ஹரியே, தத்தெடுத்தாளே வகுளமாளிகை. பிள்ளையை போலே பாசத்தை காட்டி பேரன்புடனே வளர்த்திடலானாள். எனும் பெயராலே அன்னை அவளும் அழைத்திடலானாள். வாலிப பருவம் வந்த பொழுதில் ஆகாசராஜனின் அழகிய பெண்ணாம் பத்மாவதியை பெண் கேட்டாளே. அரசனும் அதற்கு சம்மதித்தானே. திருமணம் செய்ய அன்னையிடத்தில் தனமேதும் இல்லை என்பதனாலே குபேரனிடத்தில் கடனாய் பெற்று வட்டி தருவேன் என்றான் விஷ்ணு. தேவரும் முனிவரும் பூமழை தூவ இனிதாய் முடிந்தது கல்யாணம் தாலே. அன்று முதலாய் இன்று வரையில் திருப்பதி பாலாஜி என்ற பெயரில் திருவருள் செய்து வருபவன் நீயே. வித்திக்கும் லட்டு தருபவன் நீயே. பக்தர்கள் நாளும் அன்புடன் போடும் காணிக்கையாவும் வட்டியை கட்ட உதவிடும் என்று நம்பிடுவோமே. உன் திருவடியை வணங்கிடுவோமே. சொன்னால் ஏற்றம் கொடுக்கும் தெய்வம் நீயே. வாழும் வரையில் உனை மறவேனே. வைகுண்டவாசன் புகழ் உரைப்பேனே. சூழும் இருளை போ
இடம் தருவாயே. ஆழ்கடல் கொண்ட அழகிய முத்தாய், அடியவர் போற்றும் ஆண்டவன் நீயே. ஊழ்வினை அகற்றும் உத்தமன் நீயே. உலகினை அளந்த பெருமாள் நீயே. மாசி திங்கள் பௌர்ணமி நாளில் குளித்தெழுந்தாலே கோடி நன்மை. குழந்தை பேரு கிடைக்கும் உண்மை. துன்புறு தீர்த்தம் குளித்தவர்க்கெல்லாம் துன்பங்கள் விட்டு போய்விடுந்தானே. குணத்தீர்த்தம் அன்பருக்கெல்லாம் பலவிதமான செல்வம் தருமே. நாகத்தீர்த்தம் பால தீர்த்தம் நல்லருள் வாரி வழங்கிடும் தானே. செலுத்திடுவோமே, நினைத்தது நடக்கும் நம்பிடுவோமே. பார்த்தசாரதி பெருமாள் நீயே. பக்தரை எல்லாம் காப்பவன் நீயே. வேற்றுமை இல்லா வேதாச்சலனே. வேதனை யாவையும் வேறறுப்பவனே. போற்றிட வந்தோம் உன் திருவடியே. புண்ணியம் வாழ்வில் தந்திடுவாயே. சாற்றிட வந்தோம் பாமாலைதானே. சங்குடன் சக்கரம் கொண்டவன் நீயே.